லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற படம் வந்து தோழர் சேகுவேரா. அந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அந்த தோழர் சேகுவேரா படத்தில் தோழர் சத்யராஜ் நடித்திருக்கிறாருங்கிறது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆமாங்க, இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ், ஏடி அலெக்ஸ் தான் இந்த படத்தோட கதாநாயகரும் கூட. அவர் இல்லாமல் பிரபு, அவர் வந்து ஒரு வில்லனாக நடிச்சிருக்கிறார். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அனிஷ் பிரபு, அவர் தான் இந்த படத்தோடைய வில்லன். அவருடைய மகன் நீலும் ஒரு வில்லன். இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் நாஞ்சில் சம்பத் இருக்கிறாரு, இன்னும் பலர்லாம் இருக்கிறாங்க. படத்தில் என்ன கதை என்ன காலம் அப்படின்னா, வழக்கம் போலவே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இழைக்கப்படும் அநீதி தான். இந்த ஸ்கூல் காலேஜிலலாம் இந்த இடஒதுக்கீடு, அது இல்லாமல் இந்த யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு மேல்தட்டு மக்கள் படிக்கிற காலேஜில் ஸ்காலர்ஷிப் மாணவனை எப்படி பார்க்குறாங்க, எப்படி அணுகிறாங்க, அதனால் அவன் எப்படி வெகுண்டு எழுந்து யாரெல்லாம் தீர்த்து கட்டுறான், என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்க அந்த தோழர் சேகுவேரா படத்தோட கதையும் களமும். இதில் தோழர் சேகுவேரா எங்கேருந்து வந்தார்னா, சத்யராஜ் ரூபத்தில் வராரு. ஹீரோவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குது. எம்எல்ஏ அவருடைய மகன் வில்லத்தனம் பண்ணுறான். இவனை வந்து ஒடுக்கப்பட்ட இனம் பட்டியலினத்துலேருந்து வந்ததுனால இவனை கிண்டல் கேலி பண்ணுறான். இதில் வெகுண்டுற மாணவர் ஒரு கட்டம் வரைக்கும் அடக்கிட்டு இருக்காரு, அப்புறம் அடங்க மறுக்கிறாரு. அவரை தூண்டி விடுறது சத்யராஜ். கிளைமாக்ஸில் என்ன, சத்யராஜ் அடிக்கடி படத்தில் வந்து காணாமல் போயிடுறாரு. மூணு வருஷமாக ஒரு மாணவருக்கு, அதுவும் பட்டியலின மாணவருக்கு வந்து கையெழுத்து போடாமல் ஸ்காலர்ஷிப்புக்கு இழுத்தடிக்க முடியுமா அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பிசிஆர் படத்துலேயே சொல்கிறாங்க, பிசிஆர் சட்டத்தில் உள்ளே போட்டுருவாங்க, வெளியில் எடுத்துருவாங்கன்னு. அப்படி இருக்கிறப்போ அந்த ப்ரொஃபஸருக்கெல்லாம் எந்த சட்டமும் விதிவிலக்காக என்ன, எனக்கு புரியல. இந்த படத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தை உயர்த்தி காட்டணும், உயர்ந்த சாதியினர்னு சொல்லிக்கிறவங்கள தாழ்த்தி காட்டணும்னு திட்டமிட்டு எடுத்தாங்களா என்னவோ எனக்கு தெரியல. ஆனாலும் படம் வந்து இந்த ஹீரோ பண்ணுற சீரியஸான விஷயங்கள் கூட சில இடங்களில் சிரிப்பை தர்றதும், வில்லன் பண்ணுற வில்லத்தனங்களும் நமக்கு பிரமாதமாக பிடிச்சிருக்கு. அந்த விதத்தில் அந்த படம் கவருது. சத்யராஜ் புரட்சி கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. தோழர் சேகுவேரா அப்படிங்கிறவர் யார், அவர் எப்படி அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவுக்காக விடுதலைக்கு போராடி, கியூபா விடுதலை பெற்றதும் பொலிவியா விடுதலைக்கு போராட போகிறதும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. செகுவேராவை இவ்வளோ நாளும் சீமானும் திருமாவளவனும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் யார் என்னங்கிறத டீட்டெயிலாக அந்த படத்தில் சொல்லியிருக்கிறதுல நமக்கு ரொம்ப சிறப்பாக தொழில் திருமாவளவன் சொல்கிறேன், அவர் தோழர் சீமான் இவங்கள சொல்கிறேன். அவங்கள விட இந்த படத்தில் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஓ, இவர் தான் அவரா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த விதத்தில் இந்த படம் நிச்சயமாக நல்ல கருத்து, ஆனால் எடுத்த விதத்தில் சில கசப்புகள் இருக்குது. அதை கலைந்திருந்தால் இந்த தோழர் சேகுவேரா இன்னும் எல்லா தரப்பு தோழர்களையும் கவர்ந்திருப்பார். அப்படி இல்லைங்கிறது கொஞ்சம் குறை தான். இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை எல்லாமே கொஞ்சம் திராபையாக இருக்குது. அதையும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த தோழர் சேகுவேரா இன்னும் வேறு லெவலில் நம்மளை வந்து ஜமாய்த்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இயக்குனர் தன்னுடைய நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இயக்கத்தில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேயன் என்னுடைய பார்வையில் 10க்கு 4 மதிப்பெண்கள் தந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.